வெல்கம் டு உணவின் புரிதல். இன்றைக்கி எக் வித் இட்லி உப்மா. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மொதல் ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டோம். அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போடுக்கிறோம். ரெண்டு இட்லிக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா அடிச்சிட்டோம். சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, இந்த அடித்து வச்ச முட்டையை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை பொரியல் மாதிரி இதை ரொம்ப பொடி பொடியாக பண்ணிக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுது. இதை தனியாக ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மறுபடியும் முட்டையை மாற்றிட்டு அதே சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சமாக பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி கீரை, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பீஸ் பச்சை மிளகாய், சும்மா வாசத்துக்காக மட்டும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ 1 தக்காளி, 2 வரமிளகாய், இதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் தக்காளியில் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா இட்லியிலையும் உப்பு இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு தக்காளி சாஸ் இருந்தால் இந்த ஆப்ஷன் தேவையில்லாதது. இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுது, நல்லா சுண்டிடுது, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த வறுத்து வச்ச முட்டையை முட்டை பொரியலை உள்ள கொட்டிக்கலாம். இப்போ 1 பிஞ்சு 2 விரல கரம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் முட்டை வாடை வராமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போனீங்கன்னா கூட வாடை வராமல் இருக்கும். இப்போ உதித்தி வச்ச இட்லியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ முட்டை இட்லி உப்புமா ரெடி ஆகிடுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.